இதுவரைக்கும் நம்ம புனிதர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. புனிதர்கள் செயின்ஸ் தொடர்ந்து பாருங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. அக்டோபர் 29 புனித நார்சிசுஸ். இன்றைய புனிதர் அறிவோம். கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக ஆண்டவர் இயேசு மாற்றியது போன்று ஆலயத்தினுடைய விளக்குகள் அணைந்துவிட்ட நிலையிலே தண்ணீரை எண்ணெயாக மாற்றி அந்த எண்ணெயை கொண்டு ஆலயத்தினுடைய விளக்குகள் எரியும்படி செய்தார் புனித நார்சிசுஸ். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. பிறரன்பு பணி. தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து ஆன்மீகம் மற்றும் பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டார். மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய புனிதராக இவரை வணங்கி வருகிறார்கள். 2. திருச்சபையின் வளர்ச்சி. எருசலேமின் 30வது ஆயர் இவர். சுறுசுறுப்புடன் இறைப்பணியாற்றி வந்தார். தன்னை முழுவதுமாக திருச்சபையின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். வாழும் புனிதர் என்று மக்களால் புகழப்பெற்றார். 3. புதுமைகள். ஆயரின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் உயிர்ப்பு விழா கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தன் ஆதரவை தெரிவித்தார். 4. தண்டனை. சூசனா என்கிற பெண்மணி அபாண்டமாக பழி சுமத்தப்பட்ட போது பழி சுமத்திய முதியவர்கள் தண்டனை அனுபவித்தது போன்று புனிதர் மீது பழி சுமத்தியவர்கள் அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் அதற்குரிய தண்டனையை பெற்றார்கள். ஆலய விளக்குகளில் எண்ணெய் இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர் சிறுவர்களை அழைத்து கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர சொன்னார். எடுத்து வந்தார்கள். தண்ணீரை ஆசீர்வதித்த பிறகு தண்ணீர் எண்ணெயாக மாறியது. இயேசுவும் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது இயேசு செய்த முதல் புதுமை. இது இவருக்கு சிறப்பு வாய்ந்த புதுமை. 5. மன்னிப்பு. ஆயரை வெறுத்தோதிக்க 3 பேர் ஆயரை பற்றி தவறாக பேசினார்கள். அப்பொழுது முதலாமவன், நான் சொல்வது தவறென்றால் இறைவன் என்னை தீயிட்டு எரிப்பாராக. இரண்டாமவன், நான் சொல்வது தவறென்றால் தொழுநோய் எனக்கு வருவதாக. மூன்றாமவன், நான் சொல்வது தவறென்றால் எனது கண் பார்வை இழக்கட்டும் என்றான். மக்கள் ஆயர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் சொன்ன தண்டனையை அவர்களே பெற்றார்கள். 6. வான் வீடு. ஆயர் குற்றமற்றவர் என்பதை உணர்ந்தார்கள். ஆயர் மூவரையும் மன்னித்தார். பாலைவனத்திற்கு திரும்பி சென்று தனிமையில் வாழ்ந்தார். இறைவனிடம் அதிக நேரம் செலவிட்டார். மன்னிக்கும் மனம் இருந்தால் அதுவே தெய்வீகமானது. 7. இறுதி நாட்கள். மக்களை தொடர்ந்து நல்வழி நடத்தினார். புனிதரை மீண்டும் ஆயராக இருங்கள் என்று மக்கள் கேட்டுக்கொண்டனர். அவருக்கு வயதாகிவிட்டலார். புனித அலெக்சாண்டரை துணை ஆயராக திருப்பொழிவு செய்தார். புனித நார்சிசுஸ் திருச்சபையின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட புனிதராக விளங்கினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. தவறு செய்தவர்கள் தவறுக்குரிய தண்டனையை நிச்சயமாய் அனுபவிப்பார்கள். 2. உப்பை தின்றவன் தண்ணீர் அருந்தியே ஆக வேண்டும். 3. இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களால் அருஞ்செயல்கள் பல செய்ய முடியும். 4. அருஞ்செயல்கள் வழியாக மட்டுமே விசுவாசம் வளப்படும் என்று கருதுவது மிகவும் தவறு. 5. அருஞ்செயலையும் அடையாளத்தையும் எதிர்பார்த்த பரிசேயர்களுக்கு இயேசு எதுவும் செய்யவில்லை. 6. தச்சர் மகன் இயேசுவிடம் வல்ல செயலை மட்டும் எதிர்பார்த்த சொந்த ஊர் மக்களிடம் புதுமைகள் எதுவும் செய்யவில்லை.